ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம எங்க நிக்கிறோங்கிறத வச்சே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தோட்டத்து பிளாக் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து இன்னைக்கு தோட்டத்துல வந்து நம்ம தென்னங்கன்று நட்ட போறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழியெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழியெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் வந்து அந்த தென்னங்கன்று வைக்கிறக்காக தோண்டி இருக்க குழிங்க. இது வந்து சுத்தியும் 2 அடிக்கு தோண்டி இருக்காங்க. உள்ள ஆழம் வந்து 2.5 அடி ஆழத்துக்கு தோண்டி இருக்காங்க. இந்த மாதிரி 2.5 அடி ஆழமாவது தோண்டி நீங்க தென்னங்கன்று வைக்கிறப்ப தான் வந்து அதுக்கு வந்து அதுக்கான சத்தும் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கான மண்ணும் போதுமான அளவு இருக்குங்க. அப்பதான் வந்து நமக்கு தென்னங்கன்று நல்லா வளரும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம 1 டைம் வைக்க போறது தான். தென்னம்புள்ள வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருஷம் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அதனால வந்து நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வைக்கிற தென்னங்கன்று வந்து நல்லா வளரும். ஸோ இப்போ வந்து சுற்றியும் வந்து குழி எவ்வளோக்கு தோண்டியிருக்காங்க அப்படின்னா 2 அடிக்கு தோண்டியிருக்காங்க. உள்ள ஆழம் எவ்வளோ தோண்டியிருக்காங்க அப்படின்னா 2.5 அடி ஆழத்துக்கு தோண்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளோ குழி தோண்டியிருக்கோம் அப்படின்னா 21 குழி தோண்டியிருக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 21 தென்னை மரம் தான் நட்ட போகிறோம். அதாவது 21 தென்னங்கன்று தான் நட்ட போகிறோம். அதுக்காக வந்து 20 குழி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அது வந்து ஆட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழிக்கு வந்து நம்ம குழிக்கு குழி எவ்வளோ கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா 20 கேப் விட்டுருக்கோங்க. அதாவது வந்து அந்த பக்கமும் 20, இந்த பக்கமும் 20, இந்த பக்கமும் 20ங்க. ஸோ எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து 20 அடி கேப் விட்டு தான் வந்து நம்ம குழி தோண்டியிருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு தென்னை மரம் வந்து வளர வளர அதோட மட்டை வந்து நல்லா நீளமாக வளருங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா வந்து மரம் வந்து அந்தளவுக்கு பெருசாக வளராது, காய் வந்து பெருசாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து 20 கேப் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து 20 கேப் விட்டு தான் வந்து நம்ம குழி தோண்டியிருக்கோம். 21 குழி தோண்டியிருக்காங்க தென்னங்கன்று நட்டுறக்காக. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தென்னங்கன்று கொண்டு வரதுக்காக போகிறோம். சொந்தக்காரங்க ஒருத்தங்க தோட்டத்தில் வந்து தென்னங்கன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த தென்னங்கன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அடுத்தது வந்து தென்னங்கன்று கொண்டு வர போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து தென்னங்கன்று கொண்டு வரதுக்காக தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து நம்ம தென்னங்கன்று வாங்க போயிருக்க இடங்க. அவங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து முளைக்க போட்டு தென்னங்கன்னாக விற்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து தென்னங்கன்று வந்து நிறையாவே இருக்குங்க. கொஞ்சம் வாஸ்ட் ஏரியாலேயே வந்து அவங்க முளைக்க போட்டு நிறையா தென்னங்கன்னெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய தென்னந்தோப்புலாம் போடுறவங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட இங்கே இருக்குது. நிறையா ஒரு வாஸ்ட் ஏரியாலேயே வந்து இவங்க தேங்காய் முளைக்க போட்டு தென்னங்கன்னாக விற்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் தென்னங்கன்று எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டனால இதுக்கு வந்து ரெகுலராலாம் தண்ணி விட மாட்டாங்களாமா. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கேப் விட்டு விட்டு தான் விடுவாங்களாமா. ஏன்னா வந்து அது வந்து தென்னங்கன்னாக விற்கிற வரைக்கும் அது வந்து அவங்க அதே இடத்துல வச்சுருக்க போகிறது தான். அதனால் ரெகுலராக தண்ணி விட்டாங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாகிரும். ஸோ அதனால் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒருக்கா மட்டும்தான் தண்ணி விட்டுட்ருக்காங்க. இது வந்து அவங்க முளைக்க போட்ட தென்னங்கன்னெல்லாம் வந்து இப்போ பிடுங்கிட்டுருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஒரு 21 கன்று கேட்டிருக்கோம், அதுக்காக வந்து பிடுங்கிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் காஞ்சி போய் தான் இருக்கும். தண்ணி விட்டு ஈரப்பதத்துலலாம் இருக்காது. ஏன்னா வந்து அவங்க அடிக்கடி தண்ணி விட்டுட்டே இருந்தாங்கன்னா அது வந்து நல்லா வளர்ந்துடும், நல்லா ஹைட்டும் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு விட்டு தண்ணி விட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த இடமே வந்து மண் எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்குது. அவங்க வந்து தேங்காயை முளைக்க தான் போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ பக்கம் பக்கமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருக்க நெருக்கமாக இருக்குன்னு. நம்ம வந்து இதையே கொண்டு போய் நட்டுறப்ப தென்னங்கன்னா நட்டுறப்ப நம்ம வந்து கேப் விட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்க, 20 கேப் விட்டு அந்த மாதிரி கேப் விட்டு தான் நம்ம நட்டணும். இது வந்து அவங்க முளைக்க போட்டு விற்கிறக்காக அந்த மாதிரி பக்கம் பக்கமாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்ணையும் வந்து அவங்க எப்படி பக்குவமாக தோண்டி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஈரமாக இருந்தால் கூட தோன்றது வந்து அப்படியே ஈஸியாக வந்துடும். இது வந்து காஞ்சி போன மண் தான், ஆனால் அவங்க வந்து எவ்வளோ பக்குவமாக தோண்டி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள்.
இப்போ நமக்கு தேவையான தென்னங்கன்னெல்லாம் தோண்டி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ தோட்டத்துக்கு தேவையான தென்னங்கன்னு வாங்கியாச்சு. தென்னங்கன்னெல்லாம் வாங்கிட்டோம், இதை வந்து கார்லேயே கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து காரில் வைக்கிறக்கேற்ற மாதிரி வந்து அவங்களே கட்டியும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து எடுத்து கார்லேயும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து அவங்க தோட்டத்தில் இருந்த சப்போட்டா மரவங்க, இது வந்து அப்போ தான் காய் பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளாக் வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த்தே இருக்கும். ஆனால் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கான டைம் செட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது அப்போ காய் பிடிச்சது, இப்போ வந்து அது கரெக்டாக சீசனு, அதனால் அந்த டைமில் வந்து நிறையா காய் பிடிச்சிருந்துச்சு. கிணத்துல தண்ணி எவ்வளோ மேலே இருக்குன்னு பாருங்க, அப்படியே கையை நீட்டினாலே 8 அந்த ஹைட்டில் இருக்குது. இந்த மோட்ரு வந்து அவங்க மொபைல் கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க, ஆன் ஆஃப் ரெண்டுமே வந்து மொபைல் கண்ட்ரோல். ஒரு நம்பர் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மொபைல் கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தோட்டத்துக்குள்ளே அப்படியே ட்ரீ ஹவுஸ் செட்டப்பில் வந்து ஒரு வீடு ஒன்று தனியாக கட்டியிருக்காங்க, அப்படியே வுட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து அப்படியே சுற்றியும் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் ஒர்க் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் செட்டப்பில் வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து கெஸ்ட் ஹவுஸாக மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்க தோட்டத்தில் இருக்க மாங்காய் மரவங்க, இதுலேயும் வந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ நிறையா விட்டுருக்கு, இங்கே பாருங்கள் பிஞ்சு, இப்போ தான் குட்டி பிஞ்சு. நாங்கள் தென்னங்கன்று வந்து இங்கே தான் வாங்கினோங்க, அக்ஷதா தென்னை நாற்று பண்ணை வேலப்பகவுண்டம்பாளையம். இப்போ நம்ம வந்து தென்னங்கன்று வாங்கிட்டு திரும்ப தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க கார்லேயே தென்னங்கன்று ஃபில் பண்ணியாச்சு. பின்னாடி சீட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயே வந்து அப்படியே தென்னங்கன்று 23 தென்னங்கன்று இப்போ வந்து இந்த ரெனால்ட் பல்ஸ்குள்ள வச்சிருக்கோம். அது போக வந்து 3 பேர் உட்காந்துருக்கோம். இந்த காரோட கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. தென்னங்கன்னு வந்து வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி 10 கண்ணா வந்து பிரிச்சு வச்சு தண்ணி விட்டு அப்படியே பதியம் போட்டு வச்சிட்டோங்க. ஏன்னா வந்து தென்னங்கன்று நட்டினோடனே வந்து அதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதனால் வந்து சொட்டு நீர் ஃபெசிலிட்டிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தென்னங்கன்று நட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பதியம் போட்டு வச்சுருந்தோம். தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த சொட்டு நீர் பைப்லாம் வந்து போட்டுட்டோம். ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. ஸோ சொட்டு நீர் ஃபெசிலிட்டிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நட்டலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டினோம். வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்துலேயே நட்டிட்டோம். தென்னங்கன்னை வந்து நட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழிக்குள்ளே வந்து சோளக்காட்டு மருந்து போட்டுக்கணுங்க. எங்கள் ஊரில் வந்து இதை சோளக்காட்டு மருந்துன்னு சொல்லுவோம், எறும்புக்கு போடுற மருந்து. இது வந்து தென்னங்கன்னு வச்சதுக்கப்புறம் பூச்சி எறும்பெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மருந்து போடுறது. அது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமியை கும்பிட்டு ஃபஸ்ட்டு கண்ணை நட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நானும் பண்ணேன். தென்னங்கன்னை வச்சதுக்கப்புறமா அதை தாங்கி நிற்கிறதுக்கு தேவையான அளவு மண் போடணுங்க. மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குழியில் இந்த மாதிரி ஈக்குவலாக சவுண்ட் பண்ணி விட்டுறணுங்க. அப்புறம் மண் போட்டு சமன் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மேலே கொஞ்சம் சோளக்காட்டு மருந்து போட்டு விட்டுறணுங்க. அவ்வளோதான், நாங்கள் தென்னமுளை எல்லாமே நட்டி முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 21 தென்னங்கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 21 குழி தான் தோண்டியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 வந்து நம்ம அடிஷ்னலாக வாங்கிட்டு வந்துட்டனால அதுக்கப்புறமா 2 தோண்டிட்டு ஸோ மொத்தமாக 23 தென்னங்கன்று வச்சிட்டோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சணப்பை, அந்த விதை தான் இது. இது வந்து இந்த மாதிரி தென்னங்கன்று குழிக்குள்ளே போட்டால் அது வந்து நல்லா வளர்ந்து வர்றப்போ நம்ம தென்னங்கன்று வந்து காஞ்சி போக விடாமல் அதை வந்து ஈரப்பதத்தை அதுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது போக வந்து பூச்சி வண்டு அதெல்லாம் எதுவும் வராமல் பாதுகாக்கும். நமக்கு வந்து தென்னங்கன்னுக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் வராமல் அதை வந்து ஈரப்பதத்துலேயே வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பிடுங்கி விட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும். அந்த விதை வந்து நீங்கள் போட்டு ஒரு 2-3 வளர ஆரம்பிச்சிரும். ஒரு
ஒரு வாரத்தில் வந்து நல்லா ஹைட்டாகவே வளர்ந்துருங்க. இதோட நம்ம வ்ளாக் முடியுது. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து தென்னை மரம் நட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.